Hello students, welcome to Max and Tamil channel. 11th standard business max matrices and determinants. Exercise 1.3 second and third solution. Solve a matrix inversion method. 2x minus z equal to 0, 5x plus y equal to 4, y plus 3z equal to 5. எப்போமே நமக்கு எப்படி இருக்கணும்? X, Y, Z equal to some values. இல்லையா? இங்க X இருக்கு, Y இல்லை. Z இருக்குது. அப்ப அது x னுடைய கோஎஃபிஷியன்ட், y னுடைய கோஎஃபிஷியன்ட், z னுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம். The given system can be written as 2 x னுடைய கோஎஃபிஷியன்ட் 2, y இல்ல. அப்ப 0, z னுடைய கோஎஃபிஷியன்ட் -1, x னுடைய கோஎஃபிஷியன்ட் 5, y னுடைய கோஎஃபிஷியன்ட் 1, z இல்ல. அப்ப 0, x னுடைய கோஎஃபிஷியன்ட் x இல்ல. அப்ப 0, y னுடைய கோஎஃபிஷியன்ட் 1, z னுடைய கோஎஃபிஷியன்ட் 3. அப்புறம் x, y, z right hand side 0, 4, 5. இது AX equal to B. Aங்கிறது இது, Xங்கிறது XYZ, Bங்கிறது 0, 4, 5. அப்போ X தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அன்னோன் வேல்யூ XYZ. Solve XYZ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப X equal to A inverse B. X தான் இது XYZ. X கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? A inverse B. இதுல நம்ம எதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம்? A inverse கண்டுபிடிச்சிடலாம். A inverse க்கு என்ன ஃபார்முலா? 1 by determinant A into adjoint A. Determinant A. Determinant A கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் A matrix. இல்லையா? ஒரு சின்ன லைன் பென்சில்ல போட்டுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இப்ப பிளஸ் 2, அதுக்கு கீழே இருக்கிறத மறைச்சிட்டு 1013 எழுதிக்கோங்க. மைனஸ் 0, அப்ப அதுக்கு கீழே 5003. ஓகேயா? மைனஸ், அப்புறம் பிளஸ். இது மைனஸ், பிளஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் 1. அப்ப இதுக்கு கீழே இருக்கிறத மறந்துட்டு 5101. ஓகேயா? 2 1 3 3. டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட். 1 மைனஸ் 1 இன்டூ 3 3, மைனஸ் 0, மைனஸ் 0. மிஸ், இங்க 0 இருக்கு, அப்படியே 0 போட்டுடலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இந்த பிராக்கெட் முக்கியம், ஏன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க இந்த பிராக்கெட் முக்கியம். அதனால நான் இதை கண்டுபிடிக்கிறேன். 5 3 15, மைனஸ் 0, மைனஸ் 1, 5 இன்டூ 1 5, மைனஸ் 0. 2 இன்டூ 3, மைனஸ் 0 இன்டூ 15, மைனஸ் 1 இன்டூ 5. ஓகேயா? 2 இன்டூ 3, மைனஸ் 0 இன்டூ 15, மைனஸ் 1 இன்டூ 5. இந்த பிராக்கெட்ல வர்றத ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 இன்டூ 3 6, மைனஸ் 0 இன்டூ 15 0, மைனஸ் 1 இன்டூ 5 5, 6 மைனஸ் 5 1. இல்லையா? அப்ப டிட்டர்மினன்ட் ஏ 1 வந்திருக்கு. இது 1ங்கிறது என்னது? டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு 1, அது டஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்ப கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஏஐஜே நம்ம கண்டுபிடிக்கலாம், கடைசியில சைன் போடலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோக்கு 2 0 மைனஸ் 1க்கு இந்த பிராக்கெட்ல இருக்க வேல்யூ எழுதிங்க. 3 15 5 3 15 5. ஆல்ரெடி 1.2 எக்ஸசைஸ்ல ஒவ்வொன்றா நான் கத்து கொடுத்துருக்கேன் இல்லையா? செகண்ட் ரோ 5 1 0க்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 5, இந்த 5க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ரோவை மறைச்சிட்டு இந்த காலம். அப்ப 0 மைனஸ் 1 1 3, 0 மைனஸ் 1 1 3. அப்புறம் செகண்ட்ல 2 மைனஸ் 1 0 3, 2 மைனஸ் 1 0 3. அப்புறம் லாஸ்ட்ல 2 0 0 1 2 0 0 1. அப்புறம் தேர்ட் ரோ 0 1 3. ஒவ்வொரு இதுக்கு கோஃபேக்டர் இப்படி ஹைட் பண்ணிக்கோங்க. இது அப்ப 0 மைனஸ் 1 1 0, 0 மைனஸ் 1 1 0. அப்புறம் சென்டர் 2 மைனஸ் 1 5 0, 2 மைனஸ் 1 5 0. அப்புறம் 2 0 5 1 2 0 5 1. ஓகே, இது ஈஸியா இருக்கும். 3 5 3 15 5 எழுதியாச்சு. இது டவுன்வர்ட், ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் மைனஸ் அப்வர்ட். 0 மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் 1. 2 3 6, மைனஸ் 0. 2 1 2, மைனஸ் 0. 0 மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 1, இங்க மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் 1. 0 மைனஸ் 5 இன்டூ மைனஸ் 1 மைனஸ் 5, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் 5. 0 பிளஸ் 5, 2 1 2 1 2, மைனஸ் 0. தெளிவா புரிஞ்சிச்சா?
ईसिया सेकंड एलिमेंट फोर्थ एलिमेंट सिक्स्थ एलिमेंट एइथ एलिमेंट साइन मट्टु मात्ना नमक्कु ए आई जे को फैक्टर कडच्चिरुम थ्री इंद 15 थ्री अप्पडी एळुदणुम एदला सर्कल पण्णिरुक्कनो अदुल साइन मात्तनुम 15 माइनस 15 5 माइनस 1 6 इदु 2 माइनस 2 1 5 माइनस 5 आयिरुम 2 सर्कल पण्णिरुक्कदुल साइन मात्तिकोंग இப்ப ஏ ஐ ஜே இப்ப அட்ஜாயின்ட் ஏன்னா காலம ரோவா எழுதணும் இந்த காலம ரோவா எழுதணும் இந்த காலம ரோவா எழுதணும் அப்ப 3 minus 1 1 3 minus 1 1 minus 15 6 minus 5 minus 15 6 minus 5 5 minus 2 2 5 minus 2 2 இதான் நமக்கு அட்ஜாயின்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஏ 1 பை डिटरमिनेंट ए என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அட்ஜாயின்ட் ஏ இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்லமா அது அப்படியே எழுதுங்க 1/1 1 தான் இப்போ நம்ம x x = a இன்வர்ஸ் b a இன்வர்ஸ் வந்து 1/1 அப்ப இந்த இத மட்டும் நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படியே அட்ஜாயின்ட் ஏ எழுதிட்டு b 0 4 5 இது என்ன செய்யணும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இத ஹாரிசோண்டலா போடுங்க இது வெர்டிகல் ஓகேவா மல்டிப்ளை பண்றதுக்கு ஈஸி அப்ப xங்கிறது x y z 3 into 0, 0, minus 1 into 4, minus 4, 1 into 5, 5, minus 15 into 0, 0, 6 4s are 24, minus 5 5s are minus 25, 5 into 0, 0, minus 2 into 4, minus 8, 2 5s are 10. இப்போ, 5 minus 4, 1, minus 25 plus, minus 25 plus 24, minus 1, plus 10 minus 8, 2, அப்பா, x equal to 1, y equal to minus 1, z equal to 2. அப்போம் solve x equal to 1, y equal to minus 1, z equal to 2. உங்களுக்கு தெளிவா, solve by matrix inversion method. Matrix inversion methodல, solve பண்ணி x, y, z நுடைய value எப்படி கண்டுபிடிக்கின்னும் கத்துக்கொடுத்திருக்கு. நீங்களும் நல்லா practice பண்ணி பாருங்க. This channel helps you to get 100 marks அப்படிங்கிறது மறந்துராதீங்க. சேனலுக்கு subscribe பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.